லாவண்யா மரணத்தில் காவல்துறை செய்த தவறால் மாநில அரசுக்கு அவப்பெயர் என்றும், லாவண்யா மரணம் குறித்து பிற கட்சிகள் பேசாதது வருத்தம் அளிக்கிறது என பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி லாவண்யாவின் தற்கொலைக்கு பள்ளி நிர்வாகத்தினரின் மதமாற்ற முயற்சிதான் காரணம் என பாஜக குற்றம் சாட்டி வரும் நிலையில், இது தொடர்பாக விசாரிக்க அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா 4 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். குழு உறுப்பினர்களான விஜயசாந்தி, சித்ராராய் வாகு, சந்தியா ராய், கீதா விவேகானந்தா நால்வரும் நேற்றைய தினம் மாணவி லாவண்யாவின் குடும்பத்தார் உட்பட பலரிடம் விசாரணை நடத்தியிருந்தனர். விசாரணை குறித்து பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தலைமையில் சென்னை தியாகராய நகர் கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், மாணவி லாவண்யா தற்கொலை தொடர்பாக தங்களுக்கு தகவல் கிடைத்தது முதல் ஏழை மாணவிக்கு நீதி கிடைக்க தொடர்ந்து போராடி வருகிறோம் என்றும், வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது தங்களுக்கு கிடைத்த முதல்கட்ட வெற்றி என்றும் அவர் கூறினார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அரியலூரை சார்ந்த பள்ளி மாணவி லாவண்யா அவர்களுடைய தற்கொலை வழக்கை பொறுத்தவரை, அவர் இறந்த நாளுக்கு அடுத்த நாள் முதல் எப்போது எங்களுக்கு அந்த பகுதியிலிருந்து இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள் எல்லாம் கிடைத்ததோ, அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த ஏழை மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற இயக்கங்களும் கூட இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். இந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை வேறு ஒரு அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற ரீதியிலே அந்த கோரிக்கையோடு மனுவினை தாக்கல் செய்து, ஆரம்ப கட்டத்தில் அதனுடைய முதல் கட்ட தீர்ப்பும் இப்போது நிறைவாக இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற உத்தரவும் வந்திருக்கிறது. இந்த நீதிக்கான போராட்டத்தில் ஒரு முதல் கட்ட வெற்றியாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கிடையே மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்த போதும், தேசிய அளவில் எங்கள் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே பி நட்டா அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவும், பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து அவர்கள் தரப்பு பிரச்சனையை கேட்டறியவும், இது தொடர்பாக அந்த கிராமத்து மக்கள் அல்லது அரசு அதிகாரிகள் இவர்களை எல்லாம் சந்தித்து ஒரு அறிக்கையை தர வேண்டும் என்பதற்காக 4 பாஜகவினுடைய பெண் நிர்வாகிகளை வைத்து ஒரு குழுவினை அமைத்திருந்தார். திருமதி சந்தியா ராய் பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர். திருமதி விஜயசாந்தி அவர்கள் தமிழகத்திற்கு நன்கு அறிமுகமானவர், மக்களுடைய அன்பை பெற்றவர். இப்போது தெலுங்கானாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பவர் திருமதி விஜயசாந்தி அவர்களும், அதே போல திருமதி சித்ரா வாக் மகாராஷ்டிரத்திலிருந்து இந்த குழுவிலே இணைக்கப்பட்டார், எங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர். இவர்கள் 3 பேர் இல்லாமல் கர்நாடக மாநில மகளிரணி தலைவி, முன்னாள் பெங்களூர் மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா விவேகானந்தன் அவர்களும் இந்த 4 பேர் கொண்ட குழுவில் இடம்பெற்றிருந்தார். இவர்கள் நேற்று காலை சென்னையிலிருந்து கிளம்பி அரியலூர் சென்று பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து, அவர்களிடம் நடந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, அதற்கு பின்பாக மாவட்ட ஆட்சியர், அங்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் இவர்களையெல்லாம் சந்தித்து, அந்த கிராமத்து மக்கள் இந்த தற்கொலை வழக்கு தொடர்புடையதில் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு உதவி பண்ணவங்க, அந்த தகவலை நேரடியாக கேட்டவர்கள் என்று பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை எல்லாம் கேட்டு தங்கள் அறிக்கையை டெல்லியிலே சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் தேசிய தலைவரிடம். இதற்கு உறுதுணையாக இந்த பணியிலே எங்களுடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களும் இதற்காக அவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்தார். இந்த குழு சென்று வருவதற்கான ஒரு பொறுப்பாளர்களாக எங்கள் மாநில செயலாளர் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்களும்,
திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் மற்றும் எங்களுடைய அந்த பகுதியைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நேற்றே திருமதி விஜயசாந்தி அவர்கள் அந்த குடும்பத்தினை சந்தித்துவிட்டு அங்கு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை எல்லாம் நடத்தி தங்கள் தரப்பு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களிடம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.